அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட மாதக்கணக்காயிடுச்சு. நான் வந்து யூடியூப் வந்து எடுக்காமே இருந்தேன், பிகாஸ் நிறைய ஒர்க்கு, ஸ்கூல் ஒர்க் வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதுனால டீச்சர்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறத வாட்ச் பண்ணுறதுக்கும் மற்ற ஸ்கூல் ஒர்க்லேயும் எனக்கு டைம் சரியாக இருந்தது. பட் இருந்தாலும் டச் விட்டு போயக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 12th பிஸ்னஸ் மேத்ஸில் நான் வந்து இப்போது என்னென்ன பிளேலிஸ்ட் இருக்குது அதில் இருக்கக்கூடிய சம்ஸை பார்த்துட்டு அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் ஆல் மை சப்ஸ்கிரைபர். ஏன்னா நான் வந்து ரொம்ப சம்ஸு நிறைய முடிச்சிருக்கேன். 12th பிஸ்னஸ் மேத்ஸ், 11th பிஸ்னஸ் மேத்ஸ், தென் 11th மேத்ஸு, அதே மாதிரி 12th மேத்ஸில் ஓரளவுக்கு. பட் ஃபாலோயர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் என்னுடைய பிளேலிஸ்ட் வந்து சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், மேபி அந்த வாய்ஸு இதெல்லாம் வந்து ஆடியபிளாக இருந்திருக்காது. பட் இப்போ வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் பிளேலிஸ்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ தேங்க் ஆல் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர். தட் மீன்ஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் வாட்ச் மை வீடியோஸ் இன் த நேம் கோமதி தர்மராஜன். கோமதி மேத்ஸ் அப்படின்னாலும் வரும். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த சேனலில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த பிளேலிஸ்டில் ஆல் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கிரியேட்டட் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம கிரியேட்டட் பிளேலிஸ்ட்டு, இந்த கிரியேட்டட் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் நமக்கு தேவையானது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸ். இப்போ அதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். 12th பிஸ்னஸ் மேத்ஸில் என்ன 4th சாப்டர் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குது, இதில் வந்து 4th சாப்டர். இந்த 4th சாப்டரில் என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் பார்க்க போகிறோம். 4th சாப்டர் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்ட் நம்பர், ஃபஸ்ட்டெல்லாம் பார்ட் நம்பர் போட்டிருந்தேன். இப்போ நான் பார்ட் நம்பர் போடுறதில் ஜஸ்ட் அப்படியே டைரெக்டாக எக்ஸைஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இந்த பார்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 123 4.1 இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து 4.1 செகண்டில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், இந்த மாதிரிலாம் இருக்குது. பிஃபோர் தட் நான் வந்து தனியாக பேப்பர்லேயே எழுதியிருக்கேன். ஸோ பார்ட் நம்பர் 123 4.1 இன்ட்ரடக்ஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி 124 4.1 ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தென் 125 4.2 1 and 2 இதில் ஏதாவது நான் விட்டுருந்தால் நான் திரும்ப வந்து எடுத்துருவேன். தென் 4.1 இங்கே 1, 2 அடுத்தது எங்கே என்ன இருக்குது, 3, 4 இருக்கா. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 4 போயிட்டேன். அடுத்தது வந்து 4.1 3 தென் அப்போ இங்கே 1 வந்துட்டு 2, 3, 4, 5 தென் நெக்ஸ்ட்டு வந்து க்வெஸ்சன் நம்பர் 6 தென் 130 இந்த பார்ட் நம்பரை பற்றி நம்ம வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை, பிகாஸ் க்வெஸ்சன் நம்பர் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போலாம் நான் பார்ட் நம்பர் கொடுக்குறதில்ல, அப்படியே டைரெக்டாக க்வெஸ்சன் நம்பர் கொடுத்துறேன். தென் 7th க்வெஸ்சன், தென் நெக்ஸ்ட்டு 4.2 இருக்கு இல்லையா, 4.2 1, 2, 3 தென் 4, 5 தென் வாட் இங்கே 6 தென் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.2 இப்போ 6 வரைக்கும் சொல்லியிருந்தேன்ல, தென் நெக்ஸ்ட்டு இங்கே 7. ஸோ இந்த பார்ட்டில் 7, இந்த பார்ட்டில்
4.3 ல 1 தென் 4.3 ல 2 தென் 4.3 ல 3 தென் 4.3 ல 4 தென் 4.3 ல 5 கொஸ்டின் நம்பர் 7 6 என்னன்னு தெரியல அது பார்த்துடலாம் செக் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் தேர் மீன்ஸ் நான் வந்து இதை எடுத்துடுறேன் ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் மட்டும் பார்த்து இதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் தேங்க்யூ பிஃபோர் ஃபினிஷிங் திஸ் வீடியோ ஐ வாண்ட் யூ டு கிவ் மை ஃபோன் நம்பர் இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு என்ன டவுட்னாலும் எனி டைம் யூ கேன் ஆஸ்க் மீ பிகாஸ் ஐ லைக் மை ஸ்டூடெண்ட்ஸ் மோர் ஸோ எந்த டைமில் வேணாலும் இந்த நம்பரில் கூப்பிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம் தேங்க்யூ